ஏன் ஸ்வீட்ஸை பார்த்தா சாப்பிட தோணுது? ஏன் நம்மளால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒவ்வொரு தடவை சுகரை பார்க்கும்போது உங்களுக்கு டெம்ட் ஆகுது. வாய் கேக்ஸோ, பேஸ்ட்ரீஸோ, சாக்லேட்ஸ், டோனட்ஸ், எதை பார்த்தாலும் ஐகான் ரெசிஸ்ட். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இப்படி ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்வீட்ஸை சாப்பிடும்போது பிரெயினில் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அது டோபமைன். இது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். இந்த டோபமைன் எப்போலாம் ரிலீஸ் ஆகும்னா, நீங்கள் எப்போலாம் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறீங்களோ, இல்லை பிடிச்சதை சாப்பிட்றீங்களோ, இல்லை டிவி பார்க்குறீங்களோ, எப்போலாம் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கோ அப்போ இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். நீங்கள் ஸ்வீட்ஸ் சாப்பிடும்போது அது சுவை நரம்புகள் மூலமாக பிரெயினுக்கு போகும். பிரெயின் அந்த டெம்டேஷனை இன்ட்யூஸ் பண்ணி டோபமைனை ரிலீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் தரும். இதனால தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சுகர் ஐட்டம்ஸ் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் உங்களுக்கு இன்ட்யூஸ் பண்ணுது. சுகரை ஓரளவுக்கு எடுத்துக்கிறனால எந்த கெடுதலும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சர்வைவ் ஆகிறதுக்கு சுகர் ரொம்ப முக்கியம். பட் இதோட இன்டேக் அதிகமாகும் போது நம்ம உடம்புல என்ன ஆகுது? நம்ம உடம்புல லெப்டின்ற ஹார்மோன் இருக்குது. இது நம்ம எவ்வளோ சாப்பிடணும், எப்போ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இதுதான் நமக்கு வந்து இன்டியூஸ் பண்ணும். நம்ம சுகர் அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. இப்படி லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிறனால நம்ம சாப்பிடும்போது இப்போ வயிறு ஃபுல்லாகிருச்சுன்னு தெரியாமலே சாப்பிடுவோம். ஸோ இப்படி அதிகமாக சாப்பிட்றனால தான் ஒபேசிட்டி ப்ராப்ளம் வருது. ஸோ சுகர் அதிகமாக சாப்பிட்றனால தான் ஒபேசிட்டி க்ரியேட் ஆகுது. தேவைக்கு அதிகமாக சுகர் சாப்பிடும்போது லிவர் சுகரை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும், அண்ட் ஆல்சோ லிவர் டேமேஜ். இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் என்டர் டு ஏ பிளட் ஸ்ட்ரீம். ஸோ அதனால தான் ஹார்ட் அட்டாக் அண்ட் மெனி அதர் டிசீஸ் நமக்கு வருது. சுகர் அதிகமாக சாப்பிட்றனால சீக்கிரமாக ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். ரிங்கிள்ஸ் அண்ட் ஸ்கின் வந்து சாகி ஆகிடும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ரைட்டிஸ், டிப்ரெஷன் அண்ட் கேன்சர் கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் சுகர் சாப்பிடும்போது கம்மியாக சாப்பிடுங்க. வீக்லி அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி சுகர் இன்டேக்கை கம்மி பண்ணுங்கள். இது மட்டுமே உங்களை ஒபேசிட்டியிலருந்தும் ஸ்கின் ஓல்டுலேருந்தும் உங்களை காப்பாற்றும். நான் ஒயிட் சுகரை சாப்பிட்றதில்லப்பா அப்படின்னு எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாதீங்க. சுகர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பிஸ்கெட், பேஸ்ட்ரீஸ், சாக்லேட்ஸ், எல்லா இடத்துலையுமே சுகர் இருக்குது. ஸோ இன்டைரக்ட் அண்ட் டைரக்டாக சுகர் எடுக்கிறத கம்மி பண்ணுங்கள். இது நாட்டு சக்கரை, வெல்லம் எல்லாமே இன்க்ளூடு தான். ஸோ ஒன் டே இவ்வளோ தான் சக்கரை சாப்பிட்ணுன்னு ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க.